அனைவருக்கும் வணக்கம். என்டிபிசியில் இருந்து ஒரு சூப்பரான நான் எக்ஸிகியூட்டிவ் போஸ்ட்டுக்கான இந்த வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்ருக்காங்க. ஸோ ஓவராலாக 144 வேக்கன்சி வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ இதில் வேரியஸ் மெக்கானிக்கல், இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் 10th டிப்ளமோ முடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதில் இந்த வேரியஸ் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்ட் அப்படிங்கிறத டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில், அதாவது இந்த ஜாப் அப்ளை .in இந்த, ஸோ வெல்கம் டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெக்யூர்மெண்ட் ஆன் ஃபிக்ஸ்டு டெம் பேஸ் ஃபார் என்டிபிசி மைனிங் லிமிட்டெடில் தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்துடுச்சு 17 July 2024. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5 August 2024 தான் இதற்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு, இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதாவது இங்கிலீஷ் வெர்ஷன்லேயும் ஹிந்திலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இல்லை ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 complete ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, இதை சூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ரிட்டன் எக்ஸாம்க்கு சாம்பிள் குவஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்துடலாம். என்டிபிசி மைனிங் லிமிட்டெடில் தான் வந்து NMLS லுக்கிங் குவாலிஃபைட் பர்சன் கோல்டு மைனிங் அண்ட் ஃபிக்ஸ்டு டெம் பேஸில் தான் வந்து நான் எக்ஸிகூட்டிவ் கேடரில் எது எதுக்கு கேட்குறாங்கன்னா, மைனிங் ஓவர்மேன், மேகசின் இன்சார்ஜ், மெக்கானிக்கல் சூப்பர்வைசர், எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர், வெக்கேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர், ஜூனியர் மைன் சர்வேயர் அண்ட் மைனிங் சர்தார் அஸ் பர் டீட்டெயில்ஸ் கிவன் பிலோ. இந்த டீட்டெயில்ஸ், ரிசர்வேஷன், வேக்கன்சி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனிங் ஓவர்மேனில் வந்து டோட்டலாக 67 வேக்கன்சி. அதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த ப்ராஜெக்டில் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ், அந்த சோடு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், இதில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இந்த மைனிங் ஓவர்மேன் போஸ்ட்டுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. அடுத்து மெகசின் இன்சார்ஜில் 9 வேக்கன்சி, மெக்கானிக்கல் சூப்பர்வைசரில் 28, எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசரில் 26, அடுத்து வெக்கேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டரில் 8, ஜூனியர் மைன் சர்வேயரில் 3. ஸோ டோட்டலாக வந்து 144 வேக்கன்சி வந்து தான் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் பார்த்திங்கன்னா மைனிங் சர்தாரில் 3, 144 வேக்கன்சியில். ஸோ உங்களுக்கு ப்ராஜெக்ட் வைஸு, கேட்டகரி வைஸு, போஸ்ட் வைஸு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து மைனிங் ஓவர்மேனாக இருந்தால் ஃபுல் டைம் ரெகுலரில் வந்து டிப்ளமோ இன் மைனிங் இன்ஜினியரிங் அட்லீஸ்ட் வந்து 60% மார்க்கில் இருக்கணும் ஸ்டேட் டெக்னிக்கல் போர்டில் அல்லது ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில். ஸோ அதுக்கப்புறம் ஓவர்மேன் சர்டிஃபிகேட் ஆஃப் காம்பிடென்சி அண்டர் சிஎம்ஆர் ஃப்ரம் டிஜிஎம்எஸ் கோல் வேலிட் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டும் இது கூட இருக்கணும். மெகசின் இன்சார்ஜுக்கும் அதே குவாலிஃபிகேஷன் தான். மெக்கானிக்கல் சூப்பர்வைசருக்கு வந்து உங்களுக்கு ரெகுலர் ஃபுல் டைமில் மெக்கானிக்கல் அல்லது ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் 60% மார்க்கில் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபார் எஸ்சி எஸ்டி மினிமம் மார்க்ஸ் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் ஷெல் பி பாஸ் மார்க்கில் இருந்தால் போதும் எஸ்சி எஸ்டி. எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் சேம் அதே தான், எல்லாருமே வந்து ரெகுலர் ஃபுல் டைமில் 60% மார்க்குக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து மைனிங் சர்தாருக்கு மட்டும் 10th மெட்ரிக் பாஸ் பண்ணியிருக்கணும் கவர்மெண்ட் ரெகனைஸ்டு அந்த போர்டில். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுத்துருக்கணும் டிஜிஎம்எஸ் மூலிமா வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம், 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. ஸோ உங்களுக்கு ஏஜ் அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்க எல்லாத்துக்குமே, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இதுக்கான சேலரி சர்வீஸ் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி எம்ப்ளாய்மெண்ட்ஸாக வந்து சீரியல் நம்பர் 1 to 6 வரைக்கும், அதாவது உங்களுக்கு எந்த போஸ்ட் வரைக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜூனியர் மைனிங் சர்வேயர் வரைக்கும், மைனிங் ஓவர்மேன்லேருந்து ஜூனியர் சர்வேயருக்கு வந்து 50,000, அதுக்கு அதாவது 7th போஸ்ட்டு மைனிங் சர்தார் இருக்குல்ல இதுக்கு வந்து 40,000 வந்து ஃபிக்ஸ்டாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது கூட வந்து ஹெச்ஆர்ஏ கம்பெனி அக்காமடேஷனு இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க உங்களுக்கு 2 children's, அதுக்கப்புறம் ஏஜ் 25 இருந்தாங்கன்னா அன்மேரிட் சன்ஸ் அப் டு 30 வயசு வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. அன்மேரிட் டாட்டர் இவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு. பீரியட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஷியலாக 3 years, அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 years வந்து கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக 5 years வந்து ஒர்க் பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் உங்களுடைய பேஸ்ட் ஆன் உங்களுடைய டீட்டெயில்ஸு, அந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இதுக்காக வந்து
ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டு ஃபாலோடு பை ஏ ஸ்கில்ல அடுத்த டெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும், ஃபாலோடு பை செகண்ட் ஸ்டேஜ் ஸ்கில்ஸ் டெஸ்ட்டு. ஸ்டேஜ் ஒன் ரிட்டன் டெஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் மோடில், இந்த டெஸ்ட் வந்து ஜென்ரல் நாலேஜ், இங்கிலீஷ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் ட்ரேட், டிசிப்ளின் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் இது எல்லாமே இருக்கும். குவாலிஃபிங் மார்க் பார்த்தீங்கன்னா 40%, இது வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசியில் இருக்கணும் 30%. கம்ப்யூட்டர் டெஸ்ட் ஷல் கன்சிஸ்ட் 120 கொஸ்டின்ஸ், 40 கொஸ்டின்ஸ் வந்து எம்சிக்யூலையும், ஜென்ரல் நாலேஜ், இங்கிலீஷ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ரீசனிங் டெஸ்ட்டு, 80 கொஸ்டின்ஸ் வந்து எம்சிக்யூ ஃப்ரம் ட்ரேடு டிசிப்ளின்லேயே வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான். டூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours நடக்கும். ஈச் கரெக்ட் ஆன்சர் வில் ஃபெச் 2 marks வந்து கொடுப்பாங்க. இர்கரெக்ட்லி மார்க்குக்கு வந்து 0.5 mark வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் இந்த ரிட்டன் டெஸ்ட்டு தான் கேண்டிடேட் ஷார்ட்லிஸ்டட் டிசிப்ளின் கேண்டிடேட் இன் ஆர்டர் ஆஃப் மெரிட் பார்த்தீங்க அப்படின்னா 1:5 வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு போவாங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, கேண்டிடேட் யார் குவாலிஃபை இருக்காங்க ஸ்கில் டெஸ்ட்டில், அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். இந்த டெஸ்ட் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து ராஞ்சி, ஜார்க்கண்ட் அண்டு புவனேஸ்வர், ஒடிசா. செகண்ட் ஸ்டேஜ் ஸ்கில்ஸ் டெஸ்ட் வந்து கோல்ட் மைனிங் ப்ராஜெக்டில் வந்து நடக்கும் ஒடிசாவில். ஸோ இதில் வந்து ஜென்ரல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இந்தியன் நேஷனலிட்டிஸ் இருக்கவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் கேண்டிடேட் கேன் அப்ளை ஒன் ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட் ஷுட் லாக் அவர் வெப்சைட்டில், இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல. ஸோ அதில் போய் நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிளில் வந்து 300 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துங்க. பேமெண்ட் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமா நீங்கள் பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. லாஸ்ட் டேட் 5 August இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்போவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம், சர்டிஃபிகேட்டில் இருக்க நேமு, டேட் ஆஃப் பர்த்து, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்க, பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் அந்த மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.